ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியருங்க. அவர் வகுப்பாசிரியராக இருந்து ஓய்வு பெற்று சென்னையில் இருக்கிற அவருடைய மூத்த பையன் வீட்டில் இருந்து பேர குழந்தைங்களை கவனிச்சிட்டு வந்தார். மாதம் மாதம் ஓய்வூதிய தொகை ஒரு வங்கி கணக்கில் அவர் பேரில் டெபாசிட் செய்வாங்க. அதை போய் எடுத்து தான் பேர பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருந்தார். எப்பயும் போல் அந்த வங்கிக்கு போனார். நுழைஞ்சோடனே அவர் ஒரு நபரை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டார். இவன் எங்கே வந்து வங்கியில் வேலை செய்கிறான் அப்படின்னு ஆச்சரியப்பட்டுட்டு, ஒரு 20 ஆண்டுகளுக்கு பின்னாடி யோசித்து பார்த்தார். அவர் வகுப்பில் படித்த பையன்தான். படிப்பே அவனுக்கு சுட்டுப்பட்டால் கூட வராது. பலமுறை அவனை அடிச்சிருக்கிறாரு, மக்கு மக்குன்னு திட்டியிருக்கிறார். ஒரு தடவை எல்லா பாஸ் பாடத்துலேயும் பாஸ் ஆகிட்டான், கணக்கு பாடத்தில் மட்டும் ஃபெயில் ஆகிட்டான். ஒரு முறை எல்லா பாடத்துலேயும் ஃபெயில் ஆகிட்டான், கணக்கு பாடத்தில் மட்டும் பாஸ் ஆகிட்டான். ஒரு முறை எல்லா பாடத்துலேயுமே சுத்தமாக ஃபெயில் ஆகிட்டான். படிக்கவும் தெரியாது, எழுந்து படிக்க சொன்னார்னாக்க திக்கி திக்கி படிப்பான். அவனை மக்கு மக்குன்னு ரொம்ப கொட்டுவார் தலையிலேயே. அவன் தான் இப்போ இந்த வங்கிக்கு மேனேஜராக வந்திருந்தான். சரி, இவனை பார்த்துட்டு அப்படி அப்படியே அவனை பார்க்க முகம் இல்லாமல் அப்படியே போயிட்டு இருந்தார். அப்படியே தோளை தொட்டு, ஐயா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரித்தான். நீங்கள் நினைக்கிற அந்த மக்கு பையன்தான் நான். என்னுடைய முன்னேற்றத்துக்கு காரணமே நீங்கள் தான். நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை தான் என்னை ரொம்ப தொட்டுச்சு. ஏன் நம்ம அடிக்கடி திட்டு வாங்கணும், நம்மளும் கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு சொல்லி உழைக்க ஆரம்பித்தேன். அந்த உழைப்பினுடைய பயன் தான் சார் இது அப்படின்னா. சார், தோல்வி தான் வெற்றியின் படிக்கட்டு. நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையினுடைய அந்த சக்தி தான் என்னை இப்படி மாற்றிருக்கணும். அவரும் அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே மலைச்சு போய் நின்றுட்டு இருந்தார். அவர் மலைத்ததன் காரணம் என்னுடைய இந்த வார்த்தைக்கு கூட ஒரு சக்தி உண்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு வங்கியிலேருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனார். இந்த சம்பவம் உணர்த்தது ஒன்று தாங்க, நம்மகிட்ட இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மையை நீக்கி நம்மகிட்ட இருக்கிற அந்த பலவீனத்தையே ஒரு மாபெரும் சக்தியாக மாற்றுற வல்லமை நம்மள்கிட்ட இருக்குன்றத ஒவ்வொருத்தரும் உணரணும் இந்த சம்பவம் மூலம். இதை தான் இந்த சம்பவம் நமக்கு நினைவு ஊட்டுகிறது.